இந்தியன் சினிமா படங்களில் ரிலீஸ் ஆன முதல் நாளில் மட்டும் உலக அளவில் அதிக வசூல் பண்ண டாப் 10 படங்களை இந்த வீடியோவில் விவரமாக பார்த்துருக்கலாம். 10th பிளேஸில் 2023 ரிலீஸ் ஆனால் பார்த்தோம். இதோட டே 1 உலக வசூல் 106 crore. அமேசான் ப்ரைமில் பார்த்தா இப்போ அவைலபிளாக இருக்குது. 9th பிளேஸில் 2023 ரிலீஸ் ஆன அனிமல், இதோட டே 1 உலக வசூல் 116 crore. நெட்ஃப்ளிக்ஸில் அனிமல் இப்போ அவைலபிளாக இருக்குது. 8th பிளேஸில் 2023 ரிலீஸ் ஆன ஜவான், இதோட டே 1 கலெக்ஷன் 129.6 crore. நெட்ஃப்ளிக்ஸில் ஜவான் இப்போ அவைலபிளாக இருக்குது. 7th பிளேஸில் 2019 ரிலீஸ் ஆன சாகோ, இதோட டே 1 கலெக்ஷன் 130 crore ப்ளஸ். நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் சாகோ அவைலபிளாக இருக்குது. 6th பிளேஸில் 2023 ரிலீஸ் ஆன ஆதி புருஷ், இதோட டே 1 உலக வசூல் 140 crore. நெட்ஃப்ளிக்ஸ்லையும் அமேசான்லையும் ஆதி புருஷ் அவைலபிளாக இருக்குது. 5th பிளேஸில் 2023 ரிலீஸ் ஆன லியோ, இதோட டே 1 உலக வசூல் 148.5 crore. நெட்ஃப்ளிக்ஸில் லியோ இப்போ அவைலபிளாக இருக்குது. 4th பிளேஸில் 2022 ரிலீஸ் ஆன KGF சாப்டர் 2, இதோட டே 1 உலக வசூல் 164 crore. அமேசான் ப்ரைமில் KGF 2 இப்போ அவைலபிளாக இருக்குது. 3rd பிளேஸில் 2023 ரிலீஸ் ஆன சலார், இதோட டே 1 உலக வசூல் 178.7 crore. நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஹாட் ஸ்டார்லையும் சலார் இப்போ அவைலபிளாக இருக்குது. 2nd பிளேஸில் 2017 ரிலீஸ் ஆன பாகுபலி தி கன்க்ளூஷன், இந்த படம் டேமண்டில் மட்டும் உலக அளவில் 217 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. சோனி லிவ் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸில் பாகுபலி தி கன்க்ளூஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்க மூவி 2022 ரிலீஸ் ஆன RRR, இதோட டே 1 உலக வசூல் 223 crore. Z5 நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டாரில் RRR இப்போ அவைலபிளாக இருக்குது. 11th பிளேஸில் 2.0 95 crore ப்ளஸ். 12th பிளேஸில் டைகர் 3 94 crore ப்ளஸ். ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற கல்கி 2898AD படம் இந்த லிஸ்ட்டில் எந்த பிளேஸை பிடிக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.